வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு மின் வாரியத்தில் ஒரு அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்னும் கிளிக் பண்ணிக்கோங்க. மின் வாரியத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2021 ஜனவரி மாதத்தில் இளநிலை பொறியாளர் பணி நியமனம் செய்யப்படும்னு சொல்லிட்டு மின்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 2019 பார்த்திங்க அப்படின்னா கேங்மேன் பதவியில் அறிவிக்கப்பட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வர்றதுக்காக கோர்ட்டில் அந்த கேஸ் போய்கிட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து மொத்தம் ஃபஸ்ட்டு 5000 சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் பணியமர்த்தப்படுன்னு சொல்லிட்டு இடையில அவங்க அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ அதையும் இப்போயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நீதிமன்ற விசாரணை உள்ளதுனால தீர்ப்பு வெளியானதும் பார்த்திங்க அப்படின்னா கேங்மேன் பதவிக்கு 10,000 பேர் பணியமர்த்தப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏபியில் அசஸர் போஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட் எல்லாமே அறிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2900 பேர் வேகன்சி மேலே கொடுத்துருந்தாங்க. இதில் இன்றைக்கி என்ன அப்டேட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, மின் வாரியத்தில் இளநிலை பொறியாளர் இதற்கான பணி நியமனம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஜனவரி மந்த் தான், கிட்டத்தட்ட 1 மந்த் தான் இருக்குது. ஓகேங்களா, அதாவது 15 நாள் ஜனவரி மந்த் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு அதுக்குள்ளே நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு இதுக்கு பணி நியமனம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மின் வாரியத்துறையிலேருந்து. இது வரைக்கும் நம்முடைய தமிழா வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்னும் கிளிக் பண்ணுங்கள்.